தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். செய்தியாளர்களை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே கத்தீட்ரல் சாலையில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான நிலம் 23 ஏக்கர் இருந்தது. காலப்போக்கில் அந்த நிலம் தனிநபர் ஆக்கிரமிப்பில் சென்று விட்டதை அறிந்த அப்போதைய முதல்வர் கருணாநிதி 1989 17 ஏக்கர் நிலத்தை சட்டப்படி மீட்டெடுத்ததை நினைவு கூர்ந்தார். அதற்கு பிறகு மீட்கப்பட்ட இடத்தில் 2009 செம்மொழி பூங்கா உருவாக்கப்பட்டது என்றார். அதற்கு பிறகு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினின் தொடர் சட்ட போராட்டத்தால் மீதமுள்ள 5 ஏக்கர் 18 கிரவுண்ட் 1683 சதுர அடி நிலத்தை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்று மீட்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதன் தற்போது சந்தை மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு நிலங்கள் மீட்கப்பட்டு வருகிறது என்றும், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு நிலங்கள் அனைத்தும் வருவாய்த்துறை மூலம் மீட்டெடுக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவித்தார்.